கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கேப்டன் மில்லர் எவ்வளோ பவர் பேக்கடான மூவியாக வந்திருக்கு, கேப்டன் மில்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வெள்ளக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன். தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வெளிவந்த கேப்டன் மில்லர், இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்கான ஒரு பக்கமான ஃபேன்ஸும் இன்னொரு பக்கம் அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷனுக்கான ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ அருண் மாதேஸ்வரன், சாணிக் ஆயுதம், ராக்கி இந்த படங்கள் மூலமாக ஒரு ப்ரூட்டலான மர்டரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்க்ரீன் பிளேல காட்டக்கூடிய ஒரு ஆள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ், அவர் பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை வட சென்னை அசுரன் சொல்லி ஒரு கேங்ஸ்டராக ஷைனாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனான ஒரு ஹீரோவாக இருப்பார். இவங்க ரெண்டு பேரோடான காம்போ ஒன்று சேர்ந்தா எப்படிப்பட்ட அவுட்புட் வரப்போகுதுன்னு சொல்லி நம்மளாம் வெயிட் பண்ணுறது. அந்த நேரத்தில் உனக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து நான் யாருங்கிறது மாறும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லருக்கான ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரைலரை பார்த்ததுக்கப்புறம் என்னடா டமால் டுமால் ஏதோ வெடிக்குது, இவர் பக்கம் ஒரு உட்காந்து டைலாக்லாம் பேசுகிறார் தனுஷ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெவிலை பார்த்துறீங்களா, ஆர் யூ சி த டெவில், ஐ எம் த டெவில் அப்படின்னு ஒரு டைலாக்லாம் பேசிட்டு யூ பிலீவ் டெவில் ஐ எம் த டெவில் இருப்பார். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இந்த படத்தில் ஏதோ ஒன்று அருண் மாதேஸ்வரன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப, எஸ் அருண் மாதேஸ்வரன் ஒரு சிறப்பான சம்பவத்தை கேப்டன் மில்லரில் செஞ்சு வச்சுருக்காரு. ஸோ இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எண்டு வரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் பேக்டான ஒரு படமாக தான் இருக்குது. அருண் மாதேஸ்வரனோட அந்த வன்முறைக்கான வழிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் கத்தி சண்டையாக இருக்கும், இன்னொரு பக்கம் பொருளை வச்சு வீச்சை வச்சு வாழை வச்சு சண்டை போட்டுட்ருப்பாரு. அப்படிப்பட்ட அருண் மாதேஸ்வரன் கிட்டேருந்து அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு ஒரு கன்னை கொடுத்து இதை வச்சு நீ ஒரு நல்ல சம்பவம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ணுவார் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த கேப்டன் மில்லர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வட சென்னை, புதுப்பேட்டை, அதுக்கப்புறமா அசுரன், இந்த மூணு படங்கள்லையுமே தனுஷ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுவும் கத்தியாக தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் தனுஷ் கையிலேருந்தும் கத்தி எடுத்துகிட்டு துப்பாக்கியை கொடுத்து இதை வச்சு நீ ஒரு சம்பவம் பண்ணுன்னு சொன்னால் அதுக்கான ஒரு பதில் இருக்கும் தெரியுமா, அதுவும் கேப்டன் மில்லர். இப்படியா இவங்க ரெண்டு பேரோட ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி காம்போ சேர்ந்து கேப்டன் மில்லர் ஓவரால் பவர் பேக்டாக வந்திருக்கு. கேப்டன் மில்லர் அப்படிங்கிற டைட்டில் முத முத போடுறப்போ கேட்குற அந்த கன் சவுண்டு படத்தோட எண்டு கார்டு போடுற வரையும் கேட்டுகிட்டே தான் இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு கன் ஃபயரிங் சவுண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்க இந்த நிலைமையில் எப்படா இந்த ஃபைட்டை நிப்பாட்டுவாங்க, எப்போ பார்த்தாலும் சுட்டுட்டே இருக்காங்களேன்னு சொல்லி ஆடியன்ஸை அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்கு எடுத்துகிட்டு போகாத ஒரு விதம் இந்த படத்துக்கான மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. டு பி ஃப்ராங்க், இந்த வீடியோ வந்து ஸ்பாய்லர் அலர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அருண் மாதேஸ்வரன் எடுக்கக்கூடிய படங்கள் ரொம்ப வன்முறையாகவும் ரொம்ப ப்ரூட்டலாகவும் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸாகவும் இருந்தாலுமே அதற்கு பின்னாடி ஒரு சென்டிமெண்ட்டான கதைக்களம் இருக்கும். ராக்கியில் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட தங்கச்சியோட குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு போராடக்கூடிய ஒரு தாய் மாமனாகவும், இன்னொரு பக்கம் சாணிக் ஆயுதத்தில் அப்படின்னா தன்னோட தங்கச்சி குழந்தையை எரிச்சு கொண்டாங்கன்னு சொல்லி அதனால கோவப்படுற ஒரு தாய் மாமனாகவும் இந்த இடத்துல ரெண்டு பேர் பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு ஹீரோவாக எப்படியெல்லாம் இறங்குவாங்கன்ற விஷயம் இருக்கும். இதே மாதிரி தான் இந்த கேப்டன் மில்லர்லேயும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, தனுஷ் அவரை சார்ந்த ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்கள வெள்ளக்காரவங்க நடத்துகிற ஒரு கொடுமையான விஷயம், வெள்ளக்காரவங்க கூட சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஜமீன் பரம்பரை எந்த மாதிரியான கொடுமையை பண்ணுறாங்க, இந்த கொடுமைக்கு எதிராக தனுஷ் குரல் கொடுக்குறத தாண்டி ஆக்ஷன் இறங்கினா அந்த ஆக்ஷன் எப்படி போய் முடியும், அதற்கான விளைவு எதிரிகளுக்கிட்ட எந்த அளவு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கேப்டன் மில்லர். And you will call me. கேப்டன் மில்லர். இப்படியே ஒரு பக்கம் படம் ஸ்டார்டிங்லேருந்து தனுஷ் ஒரு பக்கம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த படத்துக்கு இன்னும் பக்கபலமாக என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அண்ட் க்ரூவை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தனுஷ் இந்த பக்கம் வந்து படத்தை தூக்கி பிடிச்சிருக்கேன். அந்த நிலமையில் நம்ம பிரியங்கா மோகன் அவங்களும் அவங்க சார்புக்கு படத்தை அங்கங்கே அவங்களோட நாட் மூலமாக படங்கள் கண்டினியூ ஆகிறது இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. எனக்கு அவன் சாகணும். அது கூட பார்த்தீங்கன்னா இளங்கோ குமாரவேல், நம்ம விக்ரம் படத்தில் கூட லாரன்ஸாக சிகரெட் அடிச்சுட்டு வருவார் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தனுஷை லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த கேரக்டர் மூலமாக தான் தனுஷ் திரும்ப அந்த கிராமத்துக்கு வர்றது, அவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்கிறது, தனுஷ் வாழ்க்கையில் அந்த ரீபர்த்துங்கிறத கொண்டு வரதே பார்த்தீங்கன்னா இளங்கோ குமாரவேல் தான். ஸோ அவரோட கேரக்டருமே ரொம்ப டாப் நாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். The village and the temple will now become British property. So, Sudip Kishan. So, Sudip Kishan பார்த்தீங்கன்னா மாநகரத்தில் சூப்பராக நடிச்சிருப்பானா, மைக்கேலுங்கிற ஒரு படத்தை நடித்து ஏன்டா அப்படி ஒரு படத்தை நடிச்சேன்னு சொல்லி தமிழ் ஆடியன்ஸே கேட்குற அளவுக்கான ஒரு படத்தை கொடுத்தாரு. ஆனால் திரும்பவும் இந்த கேப்டன் மில்லரில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரோல் இருக்கு இல்லையா, எப்பா நீ ஒன்று கெஸ்ட் ரோலாக பண்ணு அப்படி இல்லைனா ஒரு ஹீரோவோட பேர் பண்ணி பண்ணுற மாதிரியான படங்கள் பண்ணு, இது மாதிரியான படங்கள் பண்ணால் உன்னை எத்தனை நாள் வேணால் பார்ப்போங்கிற மாதிரி சுதீப் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்டிங்கும் அவர் எங்கெங்கெல்லாம் என்ட்ரி ஆகக்கூடிய சீக்வன்ஸுமே டாப் நாட்ச். நல்லவனா தானே இருப்ப,
இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் இருக்கார், எனக்கு அவர் மேலே தான் இன்னும் குழப்பமாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம், நம்ம சூப்பர் ஸ்டார் விழுந்து விழுந்து படத்தை நடிச்சிருப்பார், கடைசியாக கிளைமேக்ஸ்லேருந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை தள்ளி இருக்கிற எல்லா ஆடியன்ஸையும் ஒரு பக்கம் அல்ட்டு போயிட்டாப்பில். அதே மாதிரி தான் இந்த கேப்டன் மில்லர் படத்துலையும் சிவராஜ்குமார். ஸோ சிவான்னா அவர் இந்த படத்தில் அவர் வந்துன்னாலே ஒரு பக்கம் ஆடியன்ஸ் கத்திட்டே இருந்தாங்க, திடீர்னு கிளைமேக்ஸில் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு, ஆடியன்ஸ்லாம் இறங்கி ஓடிட்டாங்க, தனுஷ் ஃபேன்ஸை தாண்டி நான் சிவா ஃபேன்ஸ்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கேஸ்ட் அண்ட் குரூவெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு மனுஷன் இருக்கார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு டைலாக் கிடையாது, இவங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடையாது, இவங்களுக்கு அவருக்கு ஸ்லோமோவும் கிடையாது, அவருக்கு எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக டைலாக் பேசக்கூடிய ஒரு கேரக்டராக குமாஸ்தாவாக பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் படத்தை எங்கெங்கெல்லாம் தொய்வல் உழுகுதோ அங்கெல்லாம் பெப்பிங்காக எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், படத்தோட கிளைமேக்ஸில் அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுக்கறதுக்கான டைலாகாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக ரொம்ப இரிட்டேஷனை ஏற்படுத்தி நடிப்பில் வேறு லெவலாக அப்படியே டாப் நாச்சாக நடிச்சிருக்க ஒரு மனுஷன் யாரும் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட். ஸோ இந்த படத்துக்கான கேஸ்ட் அண்ட் க்ரூ வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஜான் கோகன் கூட அவருமே இந்த படத்தில் பார்க்கும்போது இரிட்டேஷன் வரக்கூடிய ஒரு ரோல் நடிச்சிருக்கதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அருண் மாதேஸ்வரன் எந்த அளவு இந்த படத்தை வந்து ரைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பீரியாட்ரிக் ஃபிலிம், அதாவது காலம் கடந்த ஒரு படம் தான். வெள்ளக்காரவங்க நம்மளை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கொடுங்கோல் ஆட்சி இருந்திருக்கும், நம்மளை வெள்ளக்காரங்க பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது கீழே ஜமீன் ஒருத்தர் இருப்பாங்க, ஏன்னா வந்து வெள்ளக்காரங்க ஜமீன் தான் கேள்வி கேட்பாங்க, ஜமீன் நம்மளை ஆட்சி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படத்தில் எது மாதிரியான ஆயுதங்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, எது மாதிரியான ஷெட்டு போடப்பட்டிருக்கு, அப்போ பேசக்கூடிய டைலாக்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடைகளாக இருக்கட்டும், அதற்கு செய்யப்பட்ட சில நேர்த்தியான விஷயங்கள்லாம் அருண் மாதேஸ்வரனோட ரைட்டிங்கில் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. இதை தாண்டி ஊர்காரங்களுக்கு துரோகி உண்மையிலே நீ யாரு, ஃபர்ஸ்ட் ஆஃபில் நிறைய விஷயங்களை மறைச்சி வச்சுருப்பார். அந்த மறைச்ச விஷயங்கள் நம்ம பார்த்து சரி ஓகே இந்த கேரக்டர் அப்படின்னு விட்டுருப்போம், அந்த கேரக்டர்லாம் கிளைமேக்ஸில் கொண்டாந்து கொடுக்குற ஒரு டிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட எல்சி என்னப்பா எல்சி என்னப்பா அவெஞ்சர்ஸ் என் கேம் இது தான் பியூர் கூஸ் பம்ப்ஸுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷனு வேறு லெவல் அப்படிங்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. இது ஒரு பக்கமாக படத்தோட அந்த இன்டர்வலுக்கான 10 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் ஸ்லோவாக போகும், அந்த 25 நிமிஷம் ஸ்லோவாக போயிட்டே இருக்கும்போது அதை கடைசி கிளைமேக்ஸ் 25 நிமிஷத்தில் தூக்கி நிப்பாட்டினா பாருங்க மனுஷன், அதாவது இங்கிட்டும் திரும்ப மாட்டோம் இங்கிட்டும் திரும்ப மாட்டோம் அப்படி ஸ்க்ரீனே பார்த்துட்ருப்போம், எந்த அளவுக்கு அந்த படத்துக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, அப்பா தனுஷ் நீ எந்திரிச்சு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பா, உன்னை ஏதோ பண்ண போகிறாங்கப்பான்ற மாதிரி நம்மளே அந்த படத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகும் தெரியுமா, ஏன்னா தனுஷ்க்கு சுற்றி இருக்க சோர்ஸ் எல்லாமே போயிடும், அப்போ ஆப்போசிட்டில் இருக்க வில்லன்ஸுமே கூட்டிடுவாங்க, அப்போ இந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன பண்ண போறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த இடத்துல எழுதப்பட்ட ஸ்கிரீன் பிளேயும் அந்த இடத்துல அவர் கொடுக்கக்கூடிய அந்த ரீஎன்ட்ரி சர்ப்ரைஸ் ரீஎன்ட்ரி அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன பிளேசஸ், ஸோ ஆமாம் இந்த கேரக்டர் அதிலே சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லி நம்மளுக்கு அந்த இடத்துல ஃப்ளூக்கில் டக்குனு கிரிக் ஆகிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரனோட ரைட்டிங் ரொம்பவே பலமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருந்தது. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன 1947 இருக்கட்டும், அதுக்கப்புறம் மதராசப்பட்டினமாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ரோலை தாண்டி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வில்லன் ரோல்ஸ் தான். ஸோ பிரிட்டிஷர்ஸாக நடிக்கக்கூடிய அந்த வெள்ளக்காரவங்க எந்த அளவு நம்ம டென்ஷன் கிரியேட் பண்ணுறோமோ அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் இந்த படத்துக்கு அடுத்த சக்ஸஸ் ஆக மாறுது. இதே மாதிரி தான் கேப்டன் மில்லரில் வெள்ளக்காரங்கள அதாவது பிரிட்டிஷர்ஸாக ஜென்ரலாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ்க்கான கொடுக்கப்பட்ட அழுத்தமும் அதுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரேம்ஸும் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த கேப்டன் மில்லரில் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சக்ஸஸ் கூடவே சேர்ந்து அருண் மாதேஸ்வரன் தனுஷ் அவங்களோட கேஸ்டன் குரூவுக்கான சக்ஸஸை அடுத்த இடத்துக்கு எலவேட் பண்ணி கொண்டு போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் தான். ஸோ ஒரு பக்கம் சினிமோட்டோகிராஃபியில் சித்தார்த்த நுனி, ஒரு பக்கம் கலைக்கு எரிஞ்சிட்டாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் நம்ம ஜிவி பிரகாஷ், எந்த இடத்துலையுமே நம்ம வந்து அசுரன் அந்த இடத்துல சாயல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாகவே இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்டன் மில்லரில் எங்கெங்கே எந்த மியூசிக்கை போடணும், எங்கேயுமே கிரிஞ்சி தட்டிடக்கூடாது, ஒரு இடத்துல ஓவர் ஸ்லோமோவில் ஓவர் ஒரு பயங்கரமான ஒரு பிஜிஎம்லாம் போட்டு கிட்டார் கம்பியெல்லாம் அத்து விடக்கூடாதுன்றதில் பயங்கர கான்சியஸாக இருந்திருக்காரு ஜிவி பிரகாஷ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர்னு ஒரு பாட்டு வந்து நம்ம தனுஷ் வாய்ஸில் அந்த சவுண்ட்ஸு மிக்சிங் மேட்சிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் வர அந்த மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு ஒரு கன் ஷாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த கண்ணுக்கு இந்த சவுண்டு தான் வருமா, இந்த புல்லட் வெளியில் போகும்போது இந்த சவுண்டு தான் வருமானு சொல்லி நம்மளே வந்து அதை வேற எங்கேயும் யோசிக்க மாட்டோம், ஃப்ளூக்கே ஆகாது, அது மாதிரியான ஒரு சவுண்டு கொடுத்தது எல்லாமே ஜிவி பிரகாஷுக்கு பயங்கரமான ஒரு வெற்றிக்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியா கேப்டன் மில்லரில் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம பார்த்து அட்மையர் அவருக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த நெகட்டிவ்ங்கிறது எல்லா படத்துலையும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இல்லையா, அது மாதிரி இந்த படத்தில் ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது, பட் இந்த நெகட்டிவோட பாசிட்டிவ் அதிகமாக இருக்கிறதுனால நெகட்டிவ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, இருந்தாலும் அஸ் ரிவியூவராக நான் சொல்லி ஆகணும் அதனால சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து தனுஷ் அண்ட் கேங்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தனுஷாவே ஒரு சில
இடங்களில் தனியாக சண்டை போடுவார். பட் இவர் ஒரு ஆளாக இருந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 50 பேரை சுடுவார். பட் ஆப்போசிட்லேருந்து 50 பேர் சுடுவாங்க, அது வந்து தனுஷ் மேலே எதுவுமே படாது. இந்த பைக் ஓடும்போது இப்படி இப்படி மிஸ் ஆகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கழுகு படத்திலே ரஜினி பண்ணிட்டாரு, இப்போ ஏன் நீ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீரோயிசமாக இருந்தது, லைட்டாக இருந்தது. ஒருவேளை அந்த கன்னு புல்லட் தான் அவர் மேலே பட்டு தான் செத்து போயிருப்பார், எப்படா படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் நீ என்கிட்ட கேள்வி கேட்கலாம். பட் இருந்தாலும் ஒரு ரியாலிஸ்டிக் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சீக்வன்சஸை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதா ஒரு கருத்தாக இருந்தது. பட் இதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் ரசிக்கும்படியாக இருந்ததுனால இதை ஒமிட் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸில் இவனுங்களோட என்ட்ரி கொடுத்ததெல்லாம் என்னடா சர்ப்ரைஸ், இதை விட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடான்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு சாப்டர் 2 இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்தை முடிக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த சாப்டர் 2 என்ன ஆகுது அப்படின்னா, இதை விட வெயிட்டான ஒருத்தவங்க கிட்ட போய் மோத போறாரு தனுஷ். அது ஜமீனாவும் சரி வெள்ளக்காரங்களும் சரி, பேர்பட்ட படையை தனுஷ் வந்து எப்படி எதிர்த்து போராட போறாரு, அவருக்கு வந்து சிவானாவாக இருக்கட்டும் நம்ம சுதீப் கிஷனாக இருக்கட்டும் இவங்களாம் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண போறாங்க, இதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் ரெண்டாவது பார்ட்டுக்கான எதிர்பார்ப்பையும் கொண்டாந்து முடிக்குது. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களில் கேப்டன் மில்லர் பந்தயம் அடிச்சுடுச்சு தான் சொல்லணும். களை மெட்டில் கேப்டன் மில்லர் நின்று விளையாண்டுட்டு இருக்கு. ஸோ அருண் மாதேஸ்வரன் தனுஷ் இவங்களோட காம்போ ரொம்ப நல்லாவே சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கு. இதை தாண்டி இந்த படங்கள் இப்போ தியேட்டரில் பாருங்கள், இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணியோ இல்லைனா நல்ல ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணியோ அதை தாண்டி வீட்டில் ஹோம் தியேட்டரில் போட்டு பார்த்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அந்த கன் சவுண்ட்ஸை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மக்களோட சவுண்டை ரியலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தனுஷோட மாஸ் என்ட்ரியாக இருக்கட்டும், சிவானோட என்ட்ரியாக இருக்கட்டும், அந்த மியூசிக் எங்கே ஒர்க் ஆகுது, வெள்ளக்காரங்களோட என்ட்ரியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நீங்கள் ரியலிஸ்டிக்காக போயிட்டு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக கேப்டன் மில்லர் போய் தியேட்டரில் பார்த்துருங்க. இந்த நேரத்தில் நீங்களும் கேப்டன் மில்லர் பார்த்துருந்தா உங்களுக்கு படம் எப்படி வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.